Hi everyone, welcome to my channel Techie Sugan. Na Suganya. In the video la enna paaka porana built-in modules pathi paaka porom. Built-in modules la specifica enna paaka porana random modules pathi paaka porom. Random module use panni enna random ma values generate panna mudiyum. Where this random module na security oriented number generation and cryptographical information ku use pannadhu advisable kedaiyadhu. Adha thavara matha gaming application illa matha applications enak random ma value generate pannum adhu maari irundha neenga random module use panni access pannikalam. Ipo neenga random module use panni aganum appadina first you are supposed to import your random module. So import followed by a random module name. Ipo indha random module na import paniyaachu. இப்போ இந்த ரேண்டம் மாடியூலுக்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நீங்க DIR அப்படிங்கிற மெத்தட்ல ரேண்டமை ஆப்ஜெக்டா பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணும்போது யூ கேன் நோட் யூ கேன் கெட் தட் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு ரேண்டம்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட் அவுட் ஆக போகுது. லெட் அஸ் கோ ஹெட் வித். இப்போ நான் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் கிவ் ரேண்டம் டாட் ரேண்டம். இப்போ ரேண்டம் டாட் ரேண்டம் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணால் எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா எனக்கு ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். தட் நம்பர் வில் பி த ஃப்ளோட் நம்பர். எனக்கு எந்த ரேஞ்சுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னா 0.0 to 1.0 ரேஞ்சுக்குள்ளே வேல்யூ ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, ரேண்டம் டாட் ரேண்டம் கொடுக்கும்போது எனக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஆனால் எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர் கீப் ஆன் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே வேணாம், எனக்கு வந்து நான் ஒரு ரேஞ்ச் தரப்போகிறேன் அந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு ஜென்ரேட் ஆகணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் கிவ் ரேண்டம் டாட் யூனிஃபார்ம் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்துக்கலாம். இந்த யூனிஃபார்ம்ங்கிற மெத்தடில் ஐ கேன் கிவ் மை ஸ்டார்டிங் ரேஞ்ச் அண்ட் என்டிங் ரேஞ்ச். இப்போ நான் கொடுத்தாலும் எனக்கு என்ன அவுட்புட் வரப்போகுது அப்படின்னா எனக்கு ஃப்ளோட் வேல்யூ தான் வரும், பிட்வீன் த ரேஞ்ச் ஆஃப் 10 to 20. கிளியர். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணால் யூ கேன் நோட்டீஸ் தட் உங்களுக்கு ஃப்ளோட் வேல்யூ வரப்போகுது வித்இன் த கிவன் ரேஞ்ச் எனக்கு வரப்போகுது. கிளியர், எனக்கு ஃப்ளோட் வேல்யூ வேணாம், எனக்கு இன்டீஜர் வேல்யூ வேணும். அப்போ நான் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் அண்ட் இங்கே ஐம் சப்போஸ் டு கிவ் மை ரேஞ்ச் வேல்யூ. இப்போ நான் இந்த மாதிரி தந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆக போகுதுன்னா இன்டீஜர் வேல்யூ வித்இன் த கிவன் ரேஞ்ச் எனக்கு டிஸ்பிளே ஆக போகுது. நான் என்ன ரேஞ்ச் கொடுத்துக்கணும் அந்த ரேஞ்சுக்குள்ளே இன்டீஜர் வேல்யூ வரப்போகுது. சரிங்களா, எனக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த ரேண்ட் ரேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ தரப்போகிறேன். சேம் திங் தான், ஃபார் எக்ஸாம்பிள் 10, லெட் மீ ஸ்டார்ட் வித் 1. ஓகே, 1, 10, அதாவது ஸ்டார்ட் வேல்யூ 1, என் வேல்யூ 10, கமா ஸ்டெப் வேல்யூ 2 தரேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட் வேல்யூ எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது, 1 ஸ்டார்ட் ஆக போகுது. எண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், 10 கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ எனக்கு 10 - 1, நீங்கள் ஃபார் லூப் ஆக்சஸ் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சேம் வே வரப்போகுது. அதே மாதிரி தான் எனக்கு 10 - 1 9 வரைக்கும் தான் அக்சஸ் ஆகும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு எப்படி இருக்குன்னா இன்க்ரிமெண்ட் பை 2 ஆகும். அப்போ எனக்கு இதில் எந்தெந்த வேல்யூ ஜென்ரேட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னா 1, 1 2 ஸ்டெப் 3, 5, 7, 9. இந்த வேல்யூஸ் தான் எனக்கு அவுட்புட், இந்த வேல்யூஸில் ஏதாவது ஒரு வேல்யூஸ் தான் அவுட்புட்டாக வரப்போகுது எப்போ நீங்கள் ரேண்டமாக நீங்கள் கால் பண்ணும்போது. ஒருவேளை எனக்கு ஈவன் நம்பர் ஜென்ரேஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் வேல்யூ 2 கொடுத்துக்கோங்க. அப்போ ஸ்டார்டிங் வித் 2 ஸ்டெப் வரும்போது எனக்கு என்ன ஆக போகுது, ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் மட்டும் ரேண்டமாக ஜென்ரேட் ஆக போகுது. ரேண்டம் டாட் ரேண்டிங்க்கும் ரேண்டம் டாட் ரேஞ்சுக்கு இதுதான் டிஃப்ரெண்ட். ரேண்டம் டாட் ரேண்டிங் கொடுக்கும்போது நீங்கள் நான் கொடுக்குற ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ வரப்போகுது. அதே ரேண்ட் ரேஞ்சில் ஸ்டெப் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் வேல்யூவில் இன்க்ளூசிவாக இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த எலமெண்ட் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆக போகுது. சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாய்ஸ் மெத்தட். இப்போ நான் சாய்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூவை பிக் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கிவ் ரிசல்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த ரிசல்ட்டில் எனக்கு என்ன இருக்கலாம், எதர் வின் வந்து ரிசல்ட்டாக வரலாம், இல்லை லூஸ் வந்து ரிசல்ட்டாக வரலாம், இல்லைன்னா கேம் ட்ரால ஓவர் ஆகலாம். சரிங்களா, இதை நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸாக கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து ரேண்டமாக ஐம் கோயிங் டு பிக் அ வேல்யூ. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரேண்டம் டாட் சாய்ஸ் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு கால் பண்ணுறேன். இப்படி கால் பண்ணும்போது யூ கேன் நோட்டீஸ் தட் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வந்திருக்கு, ட்ரா வந்திருக்கு. நான் திரும்பவும் நான் சாய்ஸை கால் பண்ணுறேன்னா லூஸ். திரும்பி கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரேண்டமாக ஒவ்வொரு வேல்யூ பிக் ஆகும். இது வந்து சாய்ஸோட வேலை. எனக்கு குரூப் ஆஃப் ஒர்க் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூஸ் எனக்கு பிக் ஆகிறது என்னோட சாய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாய்ஸஸ் அப்படின்னு மெத்தட் பார்க்க போகிறோம். மோர் தென் ஒன் வேல்யூ நான் பிக் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டிக்ளேர் ஒன் வேரியபிள் கால் கலர். இந்த கலரில் லெட் மீ ஹாவ் அ வேல்யூ
green சொல்லிட்டு ஒரு color இருக்கு and next color let it be red and next color let it be black சரிங்களா எனக்கு 3 different color இருக்கு இதில இருந்து நான் ஒரு ரிசல்ட்ட பிக் பண்ண போறேன் by using choices so result assign random dot choices okay இதுல எனக்கு எத்தனை பாராமீட்டர் எடுத்துக்க போகுது அப்படினா ரெண்டு பாராமீட்டர் எடுத்துக்க போகுது ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்ன அப்படினா உங்களுடைய லிஸ்ட் வேல்யூ சோ கலர் அண்ட் செகண்ட் வேல்யூ கே வேல்யூ எனக்கு எத்தனை வேல்யூஸ் டிஸ்ப்ளே ஆகணும் அதாவது கீ வேல்யூ கே இஸ் நதிங் பட் தி கீ வேல்யூ அந்த கேங்கிறது என்னோட ப்ரீ டிஃபைன்ட் வேரியபிள் which mentions your key it should be given only as k k தவிர எதா கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு எரர் த்ரூ ஆகும் கிளியர்ங்களா இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் இப்போ என்னோட ரிசல்ட்ட பிரிண்ட் பண்றேன் ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா எனக்கு 6 வேல்யூஸ் எனக்கு கிடைக்க போகுது which is nothing but எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ 2 வேல்யூஸ் வர போகுது for example எனக்கு green எத்தனை டைம் வந்திருக்கு green has given here as 4 டைம் டிஸ்ப்ளே ஆயிருக்கு அதே black எனக்கு ஒரு டைம் எனக்கு red வந்து ஒரு டைம் வந்திருக்கு இதே உங்களுக்கு காம்பினேஷன் மாறணும் அப்படினா again டிஸ்ப்ளே பண்ணீங்க அப்படினா எனக்கு வேற ஒரு காம்பினேஷன்ல வர போகுது this is the use of your choices நீங்க கீ வேல்யூ எத்தனை கொடுக்கறீங்களோ அவ்வளவு காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ் எனக்கு டிஸ்ப்ளே ஆக போகுது clear In case நீங்க கஸ்டமைஸ் பண்றீங்க எனக்கு வந்து red இத்தனை டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகணும் black இவ்வளவு டைம் தான் வரணும் அப்படினா என்ன பண்ணிக்கலாம்னா you can give weight கொடுத்துட்டு இந்த weights உடைய values நீங்க டிஃபைன் பண்ணலாம் for example first parameter value green எனக்கு 4 டைம் அக்கர் ஆகலாம் red வந்து எனக்கு 3 டைம் அக்கர் ஆகலாம் எனக்கு black வந்து 2 டைம் அக்கர் ஆகலாம் இது மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன் கஸ்டமைஸ் பண்ண அப்படினா இந்த first parameter value lock 4 டைம் and second value will occur 3 time and third black can occur 2 time idu vandu can occur than compulsory ethana time occur avan solla in the range of values kulla adu vandu occur agum it will never exceed this particular given range clear la next polama and next enna paaka porom appadina we are going to see with the shuffling of values values ah na shuffle pannadha patti paakalam ipo first nam values nam generate pannikalam values generate pannadukku let me declare a variable name called deck the deck ingra or variable name la let me generate a list of values list range and range ku ethana parameter theva rendu parameter na use pannikiren one start value let me have 52 cards 52 cards en deck la na store pannikiren ipo print my deck en deck na print panna appina you can notice that en list of values 52 values display aagapodu இப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாம் நான் ஷஃபிள் பண்ணனும் அப்படினா நான் என்ன பண்ணிக்கலாம் random.shuffle அப்படினு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் random.shuffle அப்படிங்கற மெத்தட் யூஸ் பண்ணி ஐ கேன் பாஸ் திஸ் வேரியபிள் as my parameter so you can notice that the values are shuffled நீங்க திருப்பி இந்த டெக்கை பிரிண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படினா you can notice that values எல்லாமே ஷஃபிள் ஆயிருக்கும் இந்த ஷஃபிள் எனக்கு எப்படி நடக்கும்னா இன் பிளேஸ் ரீப்ளேஸ் ஆபரேஷன் நடக்கும் இன் பிளேஸ் ரீப்ளேஸ் அப்படினா இந்த டெக்கோட வேரியபிள் நேம் உடைய வேல்யூஸ்ல போய் எனக்கு மாற போகுது சரியா இப்போ எனக்கு கார்ட்ஸ் இருக்கு இந்த கார்ட்ஸ் வந்து யூனிக்கா எனக்கு ஒரு 10 கார்ட் மட்டும் எடுக்கணும் இல்ல ஒரு 10 கார்ட்ஸ் 13 கார்ட்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா you can call random dot sample அப்படிங்க மெத்தட் கால் பண்ணிக்கலாம் இந்த sampleங்கற மெத்தடுக்கு you are supposed to pass your variable name and key value எவ்வளவு வேல்யூஸ் நீங்க ஃபெட்ச் பண்ண போறீங்களோ அந்த பர்టిక్యులர் key value இந்த key valueங்கிறது is a syntax அத மாத்த கூடாது சரியா இப்போ நான் கால் பண்ணும்போது you can notice that எனக்கு அந்த கார்ட்ஸ் வந்து யூனிக்கா எனக்கு 10 கார்ட்ஸ் மட்டும் எனக்கு பிக் ஆயிருக்கு இது மாதிரி சாம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணி எனக்கு ஸ்பெசிபிக் கார்ட்ஸ் மட்டும் பிக் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to see with get rand bits this is the next method இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படினா நான் பிட்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண போறேன் அதாவது கீ வேல்யூ நான் 3 னு கொடுத்தனா 3 க்கான மினிமம் பிட் என்ன இருக்கலாம் 3 பிட்ஸ் நான் ஆஃப் பண்ணிருந்தா அப்படினா எனக்கு 000 இருக்க போகுது சோ ஓவர் ஆல் வேல்யூ 0 லெட் மீ கமாண்ட் திஸ் லைன் எல்ஸ் இல் த்ரோ மீ எரர் இதுவே வந்து மேக்ஸिमम இது வந்து மினிமம் பிட்ஸ் கே வேல்யூ 3 னா மினிமம் பிட்ஸ் இது இதே கே வேல்யூ மேக்ஸिमम பிட்ஸ் எனக்குலாம் 1 1 1 சோ 1 1 1 வேல்யூஸ் 7 அப்போ எனக்கு k value 3 னு கொடுத்தா அப்படினா எனக்கு range of values 0 to 7 எடுத்துக்கும் for example let me give random dot get rand bits and இங்க என்ன கொடுத்திருக்கேன் கீயோட வேல்யூ 3 னு பாஸ் பண்ணா அப்படினா எனக்கு ரேண்டமா 1 to 7 கொடுக்க values வந்து பவுண்டரிக்குள்ள எடுத்துக்கும்
clear இருக்கீங்களா இப்போ இதுவே k value 4 கொடுக்கிறேன் for example நான் k value 4 கொடுக்கிறேன் அப்ப 4 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் என்னோட minimum bits என்ன 0 0 0 0 சோ எனக்கு minimum bit value will be 0 and maximum bit என்ன பண்றா அப்படினா maximum bit 1 1 1 1 சோ maximum value will be 15 அப்ப நான் k value வந்து 4 பாஸ் பண்ண அப்படினா எனக்கு range of values என்ன எடுத்துக்கு அப்படினா 1 to 15 வரைக்கும் எடுத்துக்கும் क्लियर इत मारे अंदर पास पन्ना वैल्यूज बिट वाइज एक्सेस आगो एपो नहीं गेट रैंड बिट्स कुर्तिंग अब क्लियर उंगलुक्कु रैंडम मॉड्यूल अदरला मेथड्स अब इंप्लीमेंटेशन पातों वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुक्कुन्नु निनैक्किरेन पिडिच्चिरुंदा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा सब्सक्राइब पन्नुंगा नन्री।